நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ் டி அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு என்னங்க உத்தரப்பிரதேசத்தில் சிறுமிகளுக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்க எல்லாம் பொங்குவீங்களா தமிழ்நாட்டில் ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டால் பொங்கல் வைக்க மாட்டீர்களா பொங்க மாட்டீர்களா கேட்க மாட்டீர்களா வாழ் மாட்டீர்களா உங்கள் வேல் வீச்சு இதற்கு எதிராக வராதா என்றெல்லாம் சமூக அக்கறை உள்ள பெண்களுக்கு எங்கே ஆபத்து நேர்னாலும் ஓடோடி வருகின்ற சில தேச பக்தர்கள் இரண்டு நாட்களாக கேள்வி கேட்டுருக்கிறாங்க இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை அருகே இருக்கக்கூடிய மேலூர் மேலூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தும்பைப்பட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுமி பதினேழு வயது நான் பதினெட்டு வயதை கடந்தால்தான் நாம் வந்து அங்கே இருக்கிறோம் பதினெட்டு வயதுக்கு முன்பாக இருப்பவர்கள் தான் நம்ம சொல்கிறோம் பதிவு பண்ணுறோம் சிறுமிகள் தான் இப்போ அந்த பதினேழு வயது சிறுமி அதே அந்த பகுதியைச் சேர்ந்த நாகூர் ஹனிஃபா என்பவர் அவரோடு பழகி வந்திருக்கிறார் அப்படின்னு ஊடகத்தில் பதிவாகியிருக்கக்கூடிய செய்தி காவல்துறையினுடைய செய்தி இப்போ அந்த சிறுமி இறந்து போய்விட்டார் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அது மட்டும்தான் உறுதி செய்யப்பட்ட கூடிய செய்தி அதன் மீது நாம் நம்முடைய பார்வை விமர்சனங்களையும் வைப்போம் இப்போ இந்த நாகூர் ஹனிஃபா அவரோடு சேர்ந்து இந்த சிறுமி கடந்த பதினாலாம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியதாகும் அதன் பிறகு தகவல் இல்லை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்படுகிறது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடுகிறார்கள் தேடும்போது கடந்த மூணாம் தேதி இந்த நாகூர் கனிஃபாவினுடைய தாயார் மதினா பேகம் மயக்க இருந்து அந்த சிறுமியை கொண்டு வந்து அவங்க பேரண்ட் வீட்லேயே விட்டுட்டு உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறாங்க இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த சிறுமி இறந்து போகிறாள் இந்த விவகாரத்தில் நாகூர் கனிஃபாவை உடனடியாக ஐந்தாம் தேதி அந்த சிறுமி உயிரிழப்பதற்கு முன்பாக ஐந்தாம் தேதி தனிப்படை போலீஸார் அஞ்சாம் தேதி கை செய்கிறாங்க அவர்கிட்ட விசாரணை நடத்தும் போது நாகூர் தான் என்ன சொல்கிறாரு தான் வந்து தானும் அந்த பதினேழு வயது சிறுமியும் காதலி தந்ததாகவும் பிப்ரவரி பதினாலாம் தேதி திருப்பரங்குன்றத்தில் உள்ள நண்பல் நண்பர் அவருடைய நண்பர் நாகூர் கனிபாதனுடைய நண்பர் பெருமாள் கிருஷ்ணன் அவர் பேர் பெருமாள் கிருஷ்ணன் அவரோட உதவியோட சிறுமியும் வந்து அவங்க வீட்டிலேருந்து கடத்திட்டு போனதாகவும் அடுத்த நாள் அங்கிருந்து ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் உள்ள சித்தப்பா இப்ராஹிம் வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்ததாகவும் நாகூர் ஹனிஃபா தெரிவித்துள்ளார் போலீஸார் தேடுவதை அறிஞ்ச உடனே ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த எலிபேஸ் சாப்பிட்லாம்னு நினச்சி பேஸ்ட் சாப்பிட முயற்சித்து அதில் இவர் வந்து எலிபேஸ்ட்டை துப்பிடுறாரு அந்த சிறுமி வந்து எலிப்பே சாப்பிட்டதை வந்து முழுங்கிடுறாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அந்த சிறுமி இறந்து போகிறாள் இப்போ அந்த வழக்கு வந்து கொலை வழக்காகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் இவருக்கு உடந்தையாக இருந்த நாகூர் ஹனிஃபாவுக்கு உடந்தையாக இருந்த மதுரையைச் சேர்ந்த பிரகாஷ் நான் ஏன் அழுத்தி பேரெல்லாம் சொல்கிறேங்கிறத பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன் இது இதை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் இவங்க கேட்ட இவங்க எவ்வளவு வன்மமாக எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு கேவலமாக ஒரு குழந்தையினுடைய மரணத்தை எப்படியெல்லாம் அரசியலாக்குன்னு நினைக்கிறாங்க சிலர் அப்படிங்கிறத தான் நான் பேச போகிறேன் அதை நீங்கள் இதை இதை கேட்டால் உங்களுக்கு புரியும் மதுரையைச் சேர்ந்த பிரகாஷ் திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த பெருமாள் கிருஷ்ணன் திருப்பூர் ராஜா முகமது மற்றும் சாகுல் ஹமீது ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் நாகூர் ஹனிஃபாவின் தாயார் மதினா பேகம் அத்தை ரம்ஜான் பேகம் உறவினர் ராஜா முகமது ஆகியோரையும் கைது செய்திருக்கிறார்கள் மதுரை மாவட்ட எஸ்பி சொல்கிறாரு இந்த வழக்கு போக்சோ உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் பில் கீழ் பதிவு செய்யப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கு இந்த சிறுமி வந்து மரணமடைந்ததை தொடர்ந்து இது கொலை வழக்காகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிவிட்டு அவர் தெளிவாக சொல்கிறாரு மருத்துவருடைய பரிசோதனையின்படி இந்த சிறுமி பலாத்காரம் செய்யப்படவில்லை போதை மருந்து எதுவும் உட்கொள்ளவில்லை தவறான தகவல் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரித்திருக்கிறார் சரி இதுவரைக்கும் இருக்கட்டுங்க இப்போ இதில் இஷ்யூ இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இது நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இது நம்ம ஊரில் ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு முதல்ல பதினேழு வயது சிறுமி இப்போது முதல்ல பதினெட்டு வயது தன்னா திருமணம் இருந்தாங்க இப்போது அரசு சட்டம் போட்டுக்கு இருபத்தோரு வயது அப்போ நீங்கள் அந்த சிறுமியை வீட்டை விட்டு கூட்டு போனது ஃபஸ்ட்டு தப்பு அடுத்தது அதற்கு இவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் நண்பர்களில் வந்து ஹிந்து நண்பர்களும் இருக்கிறார்கள் அதுக்கு தான் சொல்கிறேன் பெருமாள் கிருஷ்ணன் அதனால் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இவங்க உடனே இதை நாகூர் கனிஃபாங்கிற பேரை வச்சு இதை மதமாக மாற்ற வர்றாங்க ஒரு மத பிரச்சனையாக மாற்ற வர்றாங்க சிலர் அப்படி இல்லை அதில் உதவி செய்தவர்கள் ஹிந்துக்கள் இருக்கிறார்கள் அப்போ ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு பார்க்கலைங்க அகைன் இந்த என்ன சொல்கிறது பதின்ம வயது காதல் இது ஏற்படுத்திய சிக்கலுன்னு காவல்துறை சொல்லிக்கிறது இதில் காவல்துறை விசாரிப்பாங்க வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கிறாங்க வெளியில் போயிருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் கூட்டு அட்வைஸ் பண்ணி இல்லைன்னு சொல்லி பாதுகாப்பாக வீட்டில் அந்த சிறுமியை ஒப்படைச்சிருக்கணும் அப்போது இதற்கு உதவி செய்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் சட்டம் தன் கடமை மிகச்சரியாகவே செய்து செய்திருக்கிறது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சரிங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு கேள்வி கேட்டியே நீ இதுக்கு கேப்பியா உத்தரப்பிரதேசத்தில் நடந்தால் மட்டும்தான் பேசுவியா இங்கே பேச மாட்டியான்னு எல்லாரையும் சமூக நீதி குறித்து பேசக்கூடிய எல்லோரையும் நோக்கி இரண்டு நாட்களாக பேசக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க நாகூர் கனிஃபாவை விடுதலை செய் அப்படின்னு ஏதாவது இஸ்லாமிய இயக்கம் வந்திருக்குதா எதாவது ஒரு இஸ்லாமிய இயக்கம் நாகூர் கனிஃபாவுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியிருக்குதா இது இஸ்லா இஸ்லாமிய இந்து பிரச்சனையாக முதல்ல பார்க்குற உங்களுடைய சீல்படிந்த கேவலமான கீழ்த்தரமான சிந்தனையை பிஞ்ச செருப்பால் அட்டிச்சா என்ன ஏன் அப்படின்னா நீங்கள் சிறுமியை சிறுமியாகவே பார்க்க மாட்டீங்களா பேர் மாறட்டுமே நௌர்கனிஃபான் இருக்கட்டும் எக்ஸாக இருக்கட்டும் ஒய்யாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு அயோக்கியன ஒரு குற்றவாளியை நீங்கள் அப்படித்தானே பார்க்கணும் ஆனால் நீங்கள் எப்படி பார்த்தீங்க இதே சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இதை விட சின்ன சின்ன குழந்தைங்க இது பதினேழு வயது சிறுமி இதை விட சின்ன சின்ன குழந்தைங்க பாலியல் ரீதியாக தொல்லைக்குள்ளாக்கப்பட்டன ஒரு போலி கேடுகட்ட சாமியாரால் இன்றைக்கி அந்த சாமியாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உழைச்சிருக்காங்க அவன் போக்சோ சட்டத்தில் இன்றைக்கி சிறையில் இருக்கிறான் அந்த சாமியார் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணீங்க சில இந்து இயக்கங்கள் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த போலி சாமியாருக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினார்களா இல்லையா இதை விட கேவலம் வேறு ஒன்று உண்டு இங்கே யாராவது அப்படி பண்ணாங்களா அப்போ நீங்கள் ஒரு ஹிந்து ஹிந்துவால் அல்லது ஹிந்து இயக்கத்தினரால் அல்லது ஹிந்துலேயே வேற ஒரு சாதியை சேர்ந்தவனால இன்னொரு ஹிந்து சிறுமி பாதிக்கப்பட்டால் நீங்கள் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க எங்கேயாவது நான் இதான் பலமுறை சொல்லுவேன் ஹலோ யாரு ஆ பாதிக்கப்பட்டது யார் ஹிந்துவா இறந்து போனது யார் ஹிந்து சிறுமியா அதில் யாராவது முஸ்லீம் தொடர்பாக இருக்காங்களா இந்த வாரம் போராட்டத்துக்கு ஆ யாருமே இல்லையா அப்போ ஃபோனவை இது என்ன கேவலமான புத்தி கோயமுத்தூரில் இறந்து போன சிறுமி தனக்கு தன்னுடைய ஆசிரியனால் அவன் அவனால் ஆசிரியர்னு சொல்கிறதுக்கே அவமானமாக இருக்குது அவனால் தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சிறுமி என்ன செஞ்சா கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போனா நான் பலமுறை கேட்டேன் போய் ஒரு மலர் வளையம் வைக்க உங்களுக்கு எதை பற்றியும் பேசுறதுக்கு அருகதை இல்லைன்னு அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இதே பிரச்சனை வந்துச்சு நம்ம ஏன் அதை பற்றி பேசணும் ஏன்னா பள்ளிக்கூடத்து பிரச்சனையாக பள்ளிக்கூடத்து பிரச்சனையாக பார்த்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது அங்கே பணியாற்றிய ஒரு ஆசிரியன் தவறு செய்திருக்கிறான் அவன் கை செய்யப்பட்டிருக்கான் நாங்கள் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை திடீர்னு இடையில ஒரு பெண்மணி வந்து என்ன சொன்னார் நாங்கள் பிராமணர்கள் என்ற காரணத்திற்காகவே எங்களை குறிவைக்கிறார்கள்னு சமூக வலைதளத்தில் பேசினார் அதுதான் பிரச்சனையாச்சு அங்கிருந்தால் விவாதம் திசைய மாறியது அப்படி இல்லை அப்போ நீங்கள் எங்கே அதுக்கு எதாவது எதிராக யாராக போறான்னீங்களா இல்லை உத்தரப்பிரதேசத்தில் நடந்தால் மட்டும் கேட்கிறாயே அப்படின்னு கேட்குறீங்களே உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்துச்சு இங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்து உங்க மண்டையில உரைக்கிற மாதிரி தெளிவா சொல்றேன் கொஞ்சூண்டு அறிவு இருந்தா வாங்கிக்கோங்க உத்தரப்பிரதேசத்துல குல்தீப் செங்கார் என்ற ஒரு எம்எல்ஏ பாஜகவினுடைய எம்எல்ஏ ஒரு தலித் சிறுமி வேலை பார்க்குற சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்கிறார் அந்த சிறுமி நீதி கேட்டு போராடுறா கட்டும் திருப்பியும் வல்லுறவுக்குள்ளாக்கப்படுகிறாள் அந்த சிறுமி நீதி கேட்டு போராடிய ஒரே காரணத்துக்காக அவளை சிறையில் அடித்தாங்க அரை அடைச்சாங்க அந்த சிறுமியினுடைய தந்தை ஆயுதம் வைத்திருந்ததாக போலியாக வழக்கு பதிவு செய்து காவல்துறை கைது செய்து காவல்துறை சித்திரவதை செஞ்சது அவரை அவர் அந்த காவல்துறை சித்திரவதையால் அவர் மரணமானார் அதன் பிறகு அந்த அந்த சிறுமி அதன் பிறகும் நீதி கேட்டு வெளியில் வந்து போராடியது வெளியில் வந்த சிறுமி தன்னுடைய உறவினர்களோடு காரில் போயிட்டு இருந்தப்ப பதிவன் இல்லாத நம்பர் பிளேட் இல்லாத லாரியை விட்டு அடிச்சிங்க அந்த சிறுமி ஆபத்தான முறையில் இருந்தா அவங்க உறவினர்கள் இறந்து போனார்கள் இத்தனைக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை டெல்லிக்கு மாத்துங்க சிபிஐ விசாரணைக்கு கட்ட கடைசி அவரை வழி இல்லாமல் தேசிய ஊடகங்கள் எல்லாரும் மனசாட்சி உள்ள ஒவ்வொருவரும் இதை நோக்கி கேள்வி எழுப்ப தொடங்கிய பிறகு அந்த குல்தீப் அவரை வழியே இல்லாமல் நீங்க பதிவு நீக்க கட்சியை விட்டு நீக்கினீங்க வேற வழியே இல்லாமல் தமிழ்நாட்டில் அப்படி நடக்குதா அப்படி நடக்குதா சொல்லுங்க மனச்சான்றோடு சொல்லுங்க உத்தரப்பிரதேசத்தை ஏன் கேள்வி கேட்கிறார்கள் என்றால் உத்தரப்பிரதேச மக்களை நோக்கி கேள்வி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நோக்கி அந்த கேள்வி சரி இது குல்தீப் சிங்கார் விவகாரம் அப்புறம் என்ன நடந்துச்சு ஹத்ராஸ்ல இதே மாதிரி ஒரு தலித் பெண் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு காவல்துறை என்ன பண்ணுச்சு காவல்துறை அவங்க வீட்டுக்கே தகவல் கொடுக்காம அந்த பெண்ணின் வீட்டுக்கு தகவல் கொடுக்காமல் அந்த பெண்ணின் சடலத்தை கொண்டு போய் அந்த சிறுமியினுடைய சடலத்தை கொண்டு போய் நீங்கள் என்ன செஞ்சீங்க காவல்துறை எரிச்சுது நள்ளிரவு இதை வந்து ஊடகத்தில் பதிவு பண்ணி ஒரு ஊடகவியலாளர் வெளியில் கொண்டு வந்தார் ஊடகவியலாளர் வெளியில் கொண்டு வந்தோடனே இந்த வெளியான உடனே நாடே கொந்தளிச்சுது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆறுதல் சொல்ல போன பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களை கூட நீங்க அங்கே அனுமதிக்கல எல்லையில பெரிய ஏதோ தீவிரவாதிகளை தடுத்து மாதிரி தடுத்து நிறுத்தி வச்சிருந்துச்சு உத்தரப்பிரதேச காவல்துறை அரசு தான் உத்தரப்பிரதேச பத்தி கேள்வி வைக்கிறோம் ஆனால் இங்க உடனடியாக போக்சோ சட்டத்தில் அனைவரும் கை செய்யப்படுகிறார்கள் அது கொலை வழக்காக மாற்றப்படுகிறது யாரும் அப்படி பார்க்கல இங்க ஒரு சிறுமியை சிறுமியாக இருக்குது உங்களுக்கு தான் மன நோய் முத்தி போச்சு உத்தரப்பிரதேசத்தில் கே உத்தரப்பிரதேசம்னா தான் கேப்பியா இங்கே கேட்க மாட்டேங்கிறீங்களே நானூற்றி மூன்று எம்எல்ஏக்கள் உத்தரப்பிரதேசத்தில் அதில் நூற்றி மூன்று பேர் மீது கட்டுமையான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்ன வழக்கு எல்லாம் பாலியல் குற்றங்கள் கொலை வழக்கு கொலை முயற்சி வழக்கு கடத்தல் வழக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் வழக்கு இந்த நூற்றி மூன்று பேரில் எண்பத்தி ரெண்டு பேர் பாஜகவினர் எண்பத்தி ரெண்டு பேர் கிரிமினல் வழக்கு உள்ளவர்கள் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் இப்போ எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க வித்தியாசத்தை வித்தியாசம் இருக்குது நாளைக்கே வந்து நாகூர் கனிஃபா வந்து நீங்கள் சட்ட ரீதியாக தண்டித்து தூக்கிலே ஏற்றினாலும் இங்கே யாரும் வந்து போராட மாட்டாங்க ஆனால் காஷ்மீரில் நீங்கள் என்ன பண்ணீங்க காஷ்மீரில் ஒரு குழந்தை சிறுமியில் குழந்தை சின்ன குழந்தை அதை கூட்டு பாலியல் வல்லுறவு கோயிலில் வச்சு கொட்டூரமாக செஞ்சு கொன்னிங்களே குல பாவிகளாக அந்த கொலகார பாவிகளை விடுதலை செய்ய சொல்லி வலியுறுத்தி தேசிய கொடியை கையிலேந்தி பேரணி போனவர்கள் பாஜகவினர் ஏன் தமிழ்நாட்டில் இருந்து இதெல்லாம் கேட்குறோம்னா இதனால தான் கேட்குறோம் இப்போ நீங்கள் கூட இந்த விவகாரத்தை மேலூர் தெரியுமா மேலூரை பற்றி பேசுவியா மேலூரை பற்றி பேசுவியா ஏன்னா அந்த நாகூர் கணிப்பாங்கிற பேர் மேலூரை பற்றி பேசுவியான்னு கேட்ட எந்த நான் கோடி கோடிட்டுறேன் நீங்கள் ஃபில் பண்ணிக்க அந்த இடத்த ம் எந்த டேஷ் யாரும் ஏன் கோயமுத்தூரில் ஒரு சிறுமி கடிதமொழி வச்சுட்டு இறந்தபோது கோயம்புத்தூர் பற்றி பேசுவியான்னு என்கிட்ட கேட்கல ஏன் வந்து சென்னையில் அந்த பள்ளிக்கூடத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமிகளை பற்றி பேசுவியான்னு கேட்கலை தஞ்சை மாணவின்னா நமக்கு ஓடி வரணும் ஏன்னா தஞ்சையில் அது ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூல் சம்மந்தப்பட்டிருக்கு ஓடியா 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 மேலூரில் நவூர்கனிஃபாமம் ஓடியா 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 குழந்தைகளை குழந்தைகளாக பாருங்கள் சிறுமிகளை சிறுமிகளாக பாருங்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் யாரால் பாதிக்கப்பட்டாலும் அது கிறிஸ்தவ குழந்தையாக இருக்கட்டும் முஸ்லீம் குழந்தையாக இருக்கட்டும் பாதிப்பை ஏற்படுத்தினவன் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் ஹிந்து இருக்கட்டும் சட்டம் தன் கடமையை செய்யாவிட்டால் நின்று எல்லாரும் போராடுவோம் அப்போ சிக்கல் எங்க இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கு ஏன் இதை கேட்டோம் உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச அரசு செய்ய வேண்டிய கடமையை அரசு செய்யவில்லை இங்கே கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது அடுத்த நாள் உடனே போக்சோ சட்டம் பாஞ்சது அத்தனை பேரும் கைது அப்போ இது ஏதோ இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அப்படி இல்ல அதில் உதவி செஞ்சவர்கள் இந்துவும் இருக்கிறார் பெருமாள் கிருஷ்ணன் திரு திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த பெருமாள் கிருஷ்ணன் மதுரையை சேர்ந்த பிரகாஷ் அப்போ இது என்ன நண்பர்களுக்கு அடிப்படையில பரஸ்பர உதவி இந்த உதவியும் சட்டப்படி தவறு இதற்கான தண்டனை எல்லோரும் அணுவிக்கணும் இதை இப்படித்தான் அணுகணும் அப்போ அடுத்தது எங்க வந்து எதை வைத்து மத கலவரத்தை ஏற்படுத்தலாம் அல்லது எதை வைத்து அடுத்த சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று இப்போ என்னன்னா தஞ்சாவூர் விவகாரத்தில் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அதனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா உடனடியாக இதற்கு அடுத்து டக்குன்னு அப்படி எடுக்க முடியாதுங்கிறதுக்காக இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா சமூக வலைதளங்களின் மூலமாக தவறான போலியான தகவல்களை பரப்பி அந்த இறந்து போன சிறுமியை மேலும் கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் போதைப் பொருள் உட்கொடுத்தப்பட்டு ஏகப்பட்ட தவறான தகவல்கள் இந்த தவறான தகவல்கள் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை பாயும் என்று எஸ்பி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்லியிருக்கிறார் அதனால் சமூக வலைதளங்களில் யாரோ தூண்டி விடுறதன் பேரில் தவறான தகவல்களை பரப்பாதீர்கள் சட்ட ரீதியிலாக உள்ள போய் கழிதாந்திக்கணும் சட்டம் தன் கடமையை செய்யும் புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகளை குழந்தைகளாக பாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி